வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னை மட்டும் நேசிக்கிறேன் எபிசோட் 88 Part-2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட்டாதிரும் பாரு எழுந்து பார்க்குறான். ஆதியை காணோம். எங்கே போனார் இவர்? கொஞ்ச நேரம் கழித்து ஆதி வராரு. பாரு கண்ணை முடி படுத்துருக்கா. ஆதி சிரிச்சிட்டே படுக்கிறாரு. ஒரு 2 மினிட்ஸ் சைலண்ட்டாக இருக்காரு. பாரு மேலே ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது. ஆதி டேர்ன் பண்ணி படுத்துக்கிறாரு. பாரு லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவ ஹிப்டை பள்ளியிருக்கு. பாரு ஷாக் ஆகி பாரு ஆணு கத்துறா, மாமா பள்ளி மாமா. ஆதி சிரிக்கிறாரு. பாரு கையை வச்சு முகத்தை முடிக்கிறான். அழுக ஆரம்பிச்சிட்றான். ஆதி அதை பார்த்து அச்சோ அழுகிறாளே, எல்லாமே ரிவேஸ் ஆகுதே. ஆதி ஒய் பொண்டாட்டி என்னை பாருடின்னு கை எடுக்கிறாரு. கண்ணை தொடச்சி விடுறாரு. இது பள்ளி மாதிரி தொட்டுப்பாரு. பாரு இது உங்கள் வேலையம்மாமா. ஆதி கீழே குடிச்சிட்டு ஆமாம். பாரு உங்களேன்னு கிட்ட போகிறான். ஆதியை கையை பிடிச்சி ஆமாம் என்னை கட்டிக்க மாட்டேன், இந்த பொம்மையை கட்டிப்பேன்னு சொன்னால் எனக்கு கோவம் வராதா? பாரு ஸ்மைல் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறான். பாரு அவ்வளோ பிடிக்குமா மாமா என்ன? ஆதி லிப் லாக் பண்ணுறாரு. ஆஃப்டர் ரிலீஸ் பாரு லிப்ஸை தேய்ச்சிக்கிறான். இவ்வளோ பிடிக்கும் பொண்டாடி, வா டைம் ஆச்சு தூங்கலாம். பாரு ஆதி ஹக் பண்ணி தூங்குறாங்க. தட் நைட் என் வித் க்யூட் ரொமன்ஸ். அட் மார்னிங் எல்லோரும் பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. குருஜி வரர் ஆலர் அசம்பிளின் ஹால். பாரு அழகில் வாங்கி கொடுத்த சாரி கட்டிட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு அழகாக வரா. சுவாமிகள் வராங்க. ஐசு பாத பூஜை பண்ணுறான். குருஜி பாருவையும் பண்ண சொல்கிறாரு. ரெண்டு மரபுகளும் பாத பூஜை சிறப்பாக பண்ணுறாங்க. சுவாமிகள் ஓமம் வளர்க்குறாங்க. ஹோமத்தில் ஆதி உட்கார பாரு அவரை பார்க்குறான். சாமிக்கிட்ட வேண்டிக்கிறான். குருஜி அம்மா உங்கள் வீட்டில் எல்லா பசங்களையும் பூஜையில் உட்கார சொல்லுங்கள். எல்லோரும் ஷர்ட்டு கழட்டிட்டு உட்காறாங்க. பூஜை நல்லபடியாக முடியுது. அகில ஒரு பிளேட்டில் எல்லா மங்கள பொருளையும் வச்சு தாலி கொடியும் ஆர்ப்பாட்டி கூட சேர்ந்து பாரு கொடுக்குறாங்க. நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கிறான். அட் ஹால் அகிலா ஆர்ப்பாட்டி சீனியர் கேங்ஸ் குருஜி சுவாமிகள் எல்லோரும் பாரு ப்ளஷ் பண்ணுறாங்க. அகிலா குருஜி நல்லபடியாக முடிஞ்சது இல்லை? குருஜி ஆயுஷ் ஹோமும் நல்லபடியாக முடிஞ்சுது. பார்வதிக்கு உங்கள் கையில் தாலி கூடி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா. அகிலா பாரதி அந்த செயினை கழுத்தில் போட்டுக்கோமா? பாரு பாட்டி பார்க்குறான். பாட்டி கண்ணால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. குருஜியை பார்க்குறாங்க. குருஜி அகிலாமல் இன்னொரு வேலை இருக்குது. விரதத்தை தடுத்து அந்த சிவன் விளையாட்டில் பார்வதிக்கு சேர வேண்டியது சேர்ந்துருக்கு. நாளைக்கு அம்மன் கோயிலில் வந்து தான் இதை போட்டுக்கணும். நான் ஆறாம்மாக்கிட்ட இதை பற்றி சொல்லிட்டோமா? அகிலா அத்தை உங்களுக்கு தெரியுமா? ஆர்ப்பாட்டி ஆமாம் அகிலா, நான் உங்கள்கிட்ட இந்த ஹோம் பீஸில் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிவிட்டேன். நாளை காலையில் நீ கோயிலுக்கு சிறப்பு பூஜைக்கு வந்துடணும் அகிலா. அகிலா நாளைக்கு என்ன சீஃப் கெஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேனே, எத்தனை மணிக்கு பூஜை கோயிலில்? ஆர்ப்பாட்டி நீ ஒரு 9 மணிக்கு வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போனால் கூட போதும், நான் அவளுக்கு போட்டு அழைச்சிட்டு வரேன். வேணுன்னா ரத்னா வனிச்சா கூட்டிகிட்டு போகிறேன்னு பாட்டி சொல்கிறாங்க. எல்லோரும் ஷாக்கு. அரௌண்ட் 2 வயசில் ப்ரோ பாட்டி எப்படி பண்ணுறாங்க? அவங்கள போய் கூப்பிட்றாங்க. கேர்ள்ஸ் கேங் கன்ஃபியூஸ். பாட்டி செஞ்சுக்கிட்டு கண்ணை காட்டுறாங்க. சஞ்சுவின் 2 வயஸ். ரத்னாத்தை என்னாச்சு பாட்டிக்கு? பார்வதிக்கு செயின் கொடுக்குறதுல ஒரு ஃபங்க்ஷனா? பெரியம்மா கூட போனால் கெத்தாக இருக்கும். ரத்னா சஞ்சு நல்ல ஐடியா கொடுத்த. சித்தி நாங்கள் நாளைக்கு அன்னைக்கு கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். எங்களுக்கும் பார்வதிக்கு ஏதாவது பிரச்சனை வருது. அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கும்போது நாங்கள் அங்கே இருக்க விரும்பலை. ஆமாம் நாங்களும் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறாங்க. அகிலா அத்தனை கோயிலுக்கு வந்து பூச்சியில் கலந்துட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. பாட்டி ஓகேம்மா. அட் ஹால் குருஜி சிறுமணங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஹாலில் இருக்காங்க. ராம் யாரையும் எதிர்பார்த்துட்ருக்காரு. அப்போ லாயர் வராரு. வணச்சா ரத்னா என்ன நம்ம லாயர் ஆடிட்டர் வராங்க, என்ன விஷயம்? ரத்னா பார்க்கலாம் இரு. ஆதிம்மா நீங்கள் வர சொன்னீங்களா லாயரை? அகிலா நான் இல்லை ஆதி, ராம் வர சொல்லியிருக்கான். சில ப்ராப்பர்ட்டிஸ் அவனுக்கு டாக்குமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாயர் மேடம் ராம் தம்பி பேரண்ட்ஸ் இருந்த பிறகு அவரையும் அவர் சொத்துக்கு எல்லாமே நீங்கள் ரெஸ்பான்சிபிளியாக இருக்கீங்க. ராம் இப்போ அவங்களோட சென்னையில் இருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. அது இமீடியட்டாக டாக்குமெண்ட் பண்ணும் ராம் நேமில். பட் அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு? அகிலா எனக்கு எல்லாமே தெரியும். அவன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த முடிவு எடுத்தான். லாயர் ஓகே மேம் அப்போ சைன் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ராம் டாக்குமெண்ட்ஸை ரீட் பண்ணிவிட்டு அகிலாக்கிட்ட கொடுக்குறாரு. அவங்களும் படிச்சுட்டு பருதி இங்கே வான் கூப்பிட்டு இதில் சைன் பண்ணுமான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஷாக்கு. பாரு நான் எதுக்குமான்னு கேட்குறான். அகிலா ராம் அவங்க அப்பா அவனுக்காக கொடுத்த 30 கோடி ரூபா மதிப்பில் ஒரு சொத்தை
உன்னோட பேருக்கு மாற்றி எழுதியிருக்கான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. பாரு அண்ணா என்ன இதெல்லாம், எனக்கு சொத்தில் இது வேணாம், அண்ணாங்கிற உறவு போதும். ராம் என் தங்கச்சிக்கு நான் தரேன், நீ என்ன அண்ணான்னு நினச்சா நீ சைன் பண்ணு. வணச்சா ஒரு நிமிஷக்கா ராம் ஏதோ பாசத்தில் பண்ணுறான். ஆனால் நாளைக்கு வரப்போகிற பிரச்சனை பண்ண அவனுக்கு புரியல. பிரதாப் வணச்சா இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது, அவன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன், பெரியவங்க எங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறான். ரத்னா ஆனால் பெரியவங்க நீங்கள் பாரதின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டீங்க, நாளைக்கு அவனுக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? எல்லோரும் குழப்பமாக பார்க்குறாங்க. அட்வால் அகிலா என்ன பிரச்சா தெளிவாக சொல்லு. வணச்சா அக்கா இன்னும் 1 இயரில் ராமுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ எனக்கு சொந்தமான சொத்தை எந்த சொந்தமும் இல்லாத பார்வதி பேரில் இருந்தா நாளைக்கு வரப்போகிற பொண்ணு ப்ராப்ளம் பண்ண மாட்டாளா? ரத்னா அப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்போது நாம் தான் தலை குனிஞ்சு நிற்கணும். அவனை நம்ம பிள்ளையாக நினைக்கலன்னு ஒரு பேர் வரணி. அகிலா யோசிக்கிறாங்க, பாருக்கு கஷ்டமாக இருக்குது. அகிலா இவங்க சொல்கிறது ஒரு வகையில் சரிதாராம், வில்லிஸ் யாருக்கு தெரியாமல் கை கொடுத்துக்கிறாங்க. லாயர் மேம் நான் ஒன்று சொல்லலாமா? அகிலா லாயர் பார்வதி நேம்ல இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணணும்னா ராம் ஒய்ஃப் வித்தவுட் அப்ஜெக்ஷன் கொடுக்கணும், இல்லைன்னா ப்ராப்ளம் வருந்தா. பாரு அண்ணா எனக்கு எதுவும் வேணாம் ப்ளீஸ். ராம் சார் என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணுற பொண்ணு தான் சார், என் லைஃப்பில் கடைசி வர வருவா, எங்கிட்ட இருக்க சொத்து பணம் பார்த்தா அந்த லைஃப் நல்லா இருக்காது சார். அகிலா ராம் கொஞ்சம் யோசிக்கலாம், இதில் உன்னோட லைஃப் இருக்குப்பா, இந்த ப்ராப்ளம் சரி பண்ண வேறு ஏதாவது பண்ணலாமான்னு ஆதியை பார்க்க சொல்கிறேன். ராம் ஆண்டி நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும், மறைக்கணும்னு நினைக்கல, நேரம் வரும்போது சொல்லலான் இருந்தேன். அகிலா சொல்லு ராம். ராம் பாரதி நேமில் இந்த ப்ராப்பர்ட்டி எழுத சொன்னது எனக்கு ஒய்ஃபாக வரப்போகிறவ தான். எல்லோரும் ஷாக்கு. ஆதி கூட வாயில் கை வைக்கிறாரு. ஆதி டே ராம் என்ன சொல்கிற நீ? ராம் ஒரு நிமிஷம் ஆதி. லாயர் சார் என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்ஜெக்ஷன் டாக்குமெண்ட் கொடுத்தா என் தங்கச்சி நேமுக்கு நாங்கள் 2 பேர் மாற்ற சைன் பண்ணால் பார்வதிக்கு மாற்றலாமா? லாயர் தாராளமாக பண்ணலாம் சார். ராம் அக்ஷயா நீ சைன் பண்ண. அக்ஷயா சாரி ஆண்டி, நானும் ராமும் லவ் பண்ணுறோம், நான் தான் பாரு மேலே ப்ராப்பர்ட்டி மாற்ற சொன்னேன். அட் ஹால் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. 2 பேர் பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆதி கேங்ஸ் ராமை ஹக் பண்ணிக்கிறாங்க. அக்ஷு பார்வை ஹக் பண்ணிக்கிறான். அக்ஷு உனக்கு அண்ணானியே நாங்கள் இருப்போம் இனிமேல்னு சொல்கிறாங்க. பிரதாப் அவருக்கு கண் கலங்குது. டேராம் நீ எங்களோட ஒரு படி மேலடா, உன் அப்பா எப்படி இருந்தானோ அதே அன்பு மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறேன், நல்லா இருப்படானின்னு ஹக் பண்ணுறாரு. பாரு கண்ணெல்லாம் கலங்குது, எனக்காக என்னன்னு கேட்குறான். ராம் வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணான்னு கூப்பிட்ற, உனக்காக நான் பண்ணக்கூடாதாம்மா, ஆதி உங்கள்கிட்ட சொல்லாமல் எப்படி பண்ணுறது, வார்த்தை இல்லையே. ஆதி ராம ஹக் பண்ணி லோ வாய்ஸில் அவளை பெருமைப்படுத்திட்டு இடமாச்சான். 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. லாயர் சார் நல்ல நேரம் வந்துட்டு சைன் பண்ணுங்க. எல்லோரும் சைன் பண்ணி பாரதி நேமில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஒரு வழியாக சக்ஸஸ் ஆகுது. ராம் அக்ஷயாவுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அக்ஷயா ஆன்ட்டி உங்களுக்கு இனிமேல் வார்த்தை இல்லையே. அகிலா கண் கலக்கி உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இதே ஊரோட நீங்கள் கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. வெளியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அகிலா பருதி உன்னோட கையால் சமைக்க முடியுமா? பாரு முடியுமா? அகிலா எனக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுமா? ஐசு ஆன்ட்டி இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோன்னு கிச்சனுக்கு போகிறாங்க. புருஷ் இந்த பசங்களை பார்த்தா எனக்கு நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குடா பிரதாப்னு சொல்கிறாரு. ஆர்ப்பாட்டி அவங்களால இப்படியே இருக்கணும் ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க. வில்லிஸ் முறைச்சிட்டே மேலே ரூமுக்கு போகிறாங்க. வணச்சா ரத்னா நாம் இங்கே ராஜ்யம் பண்ணணும்னா முதல்ல இங்கே இருக்க ஒத்துமையை உடைக்கணும், அப்போ தான் ஜெயிக்கலாம். தொடரும். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.